அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நேம் தெர்மல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ப்ராக்டிக்கல், ஹீட் பேலன்ஸ் டெஸ்ட் ஆன் ஃபோர் ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜின். நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஹீட் பேலன்ஸ் டெஸ்ட் ஆன் ஃபோர் ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜினில் எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணுறது, எப்படி வந்து ஹீட் பேலன்ஸ் ஷீட் ட்ரா பண்ணுறது, அதை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது ஹீட் பேலன்ஸ் டெஸ்ட் ஆன் ஃபோர் ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜின். கிட்டத்தட்ட ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான், ஒரே மாதிரி தான் கால்குலேஷன் வரும். ஏம் பாருங்கள், டு ப்ரிப்பேர் ஏ ஹீட் பேலன்ஸ் ஷீட் ஆன் அண்டு டு ட்ரா ஏ ஹீட் பேலன்ஸ் சார்ட் ஃபார் ஏ டீசல் பை பெர்ஃபார்மிங் ஹீட் பேலன்ஸ் டெஸ்ட் ஆன் தி ஃபோர் ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜின். அப்பாரட்டஸ் ரெக்கார்ட், டீசல் இன்ஜின், லோடிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், டெக்கோமீட்டர், ஸ்டாப் வாட்ச், டெக்கோமீட்டர், ஒரிஃபீஸ் மீட்டர், வாட்டர் ஃப்ளோ மீட்டர்ஸ், வாட்டர் ஃப்ளோ மீட்டர்ஸ், டெஸ்கிரிப்ஷன், நேம் ஆஃப் இன்ஜின் டீசல் இன்ஜின், டைப் ஆஃப் இன்ஜின் ஃபோர் ஸ்ட்ரோக், ஸ்பீட் ஆஃப் இன்ஜின் 1200 ஆர்பிஎம், டைப் ஆஃப் லோடிங் மெக்கானிக்கல் லோடிங். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி கனெக்ட் பண்ணுறதை பற்றி பார்த்துடலாம். அதே தான் நம்ம வந்து இந்த பிரேக் டீடைல்ஸ் ஏற்கனவே நம்ம பிடிச்சிக்கிறோம் லோட் டெஸ்ட்டில், அதே பிரேக் டீடைல்ஸ் எழுதிக்கிங்க. இப்போ இன்ஜினை வந்து சுவிட்சி லிவர் எடுத்துகிட்ட உடனே நம்ம இன்ஜினை ஆன் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து கான்ஸ்டன்டான ஆர்பிஎம் 1500 ஆர்பிஎம் ஓடும். லோடு வந்து 5 kg லோடு அப்ளை பண்ணிடுறீங்க. அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறமா என்ன பண்ணீங்க, அதுக்கு உண்டான ஃபியூல் டீசல் 5 cubic centimeter குறையிறதுக்கு எத்தனை செகண்ட் ஆகுதுன்னு பார்க்குறீங்க. ஒரு டிஜிட் முழு டிஜிட்டில் வந்து நம்ம ஆன் பண்ணுறோம். திருப்பி 5 cm குறைஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடும். எத்தனை செகண்ட் ஆகுதுன்றத அதையும் நோட் பண்ணணும். அதுக்கப்புறமா இன்ஜின் ஹீட் ஆகுறத நம்ம வாட்டர் மூலயமா அதை பேலன்ஸ் பண்ணுறோம். அதுக்கு மோட்டார் மீட்டர் வழியாக நம்ம தண்ணியை ஃப்ளோ பண்ணுறோம். இந்த தண்ணி வருது 1 நிமிஷத்துக்கு 9 kg தண்ணி உள்ளே போய் சர்க்குலேஷன் ஆகி வெளியே வருது, சம் ஹீட்டோட வெளியே வரும். அப்போது இன்லெட் டெம்பரேச்சர் இதுலேயும் T1, T2, T3 டெம்பரேச்சர் நம்ம பார்க்கலாம். இன்லெட் டெம்பரேச்சர் அது 23 இன்றைக்கி இருக்கு, இது ரூம் டெம்பரேச்சர். அடுத்து T2ன்றது சம் ஹீட் வெளியே வரும், இன்ஜினை விட்டு அவுட்லெட் வரட்டு வாட்டர் டெம்பரேச்சர் 26, 28 அப்படின்னு காமிக்கும் இன்ஜின் ஆன் பண்ணோடனே. அதுக்கடுத்து எக்ஸாசிஸ் கேஸோட டெம்பரேச்சர் இன்ஜினை ஆன் பண்ண உடனே 55 degrees, 58 degrees காமிக்கும். இதே 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ரன் ஆகிட்டே இருந்ததுன்னா இன்லெட் டெம்பரேச்சரும் வந்து வாட்டர் இன்லெட் டெம்பரேச்சரும் 40 degrees வந்துடும். ஏன்னா சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்குது தண்ணி, அதனால் ஹீட்டோட 42 degrees வந்துச்சுன்னா அவுட்லெட் டெம்பரேச்சரும் 55-60 degrees வரும். எக்ஸாசிஸ் டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 95-100-105 degrees வரைக்கும் டெம்பரேச்சர் ஆகும். அதே நேரத்தில் இதுலேயும் வந்து நம்ம மோனோமீட்டரோட ரீடிங் H1, H2 இதையும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டு நம்ம கால்குலேஷன் போடணும். நமக்கு மாடல் ரீடிங் வந்து கொடுத்துருக்காங்க, அதிலே கால்குலேஷன் நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணி ரீடிங் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் இன் ஆர்பிஎம் 1300, லோட் இன் கேஜி 3, டைம் ஃபார் 5 cc ஆஃப் ஃபியூல் செகண்ட் 20 seconds, இன்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் 30 degrees Celsius, அவுட்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் 40 degrees Celsius, வெயிட் ஃபார் டபுள்யூ ஃபார் 30 seconds, வாட்டர் கலெக்டிங் 0.15, இன்லெட் டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ் வந்து 30, எக்ஸாஸ்ட் டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸ் வந்து 120, இனிஷியல் லெஃப்ட் லிம்ப் ரீடிங் வந்து 10, ஃபைனல் ரைட் லிம்ப் ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா 41. டு ஃபைண்ட் மேக்ஸிமம் லோட் PPC = PHP × 0.736, PPC = 7.36 கிலோ வாட், QPP = 2/NT/60, 2/1300, 2×RE 9.81/60. இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இருக்கணும்னா, நம்ம வந்து லோட் டெஸ்ட் ஆன் டீசல் இன்ஜினில் வந்து நம்ம பிரேக் ட்ரம் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஃப்ளைவீல் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதே மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி ரோப் ரீடிங் இருக்கும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஃப்ளைவீலில் நம்ம என்ன பண்ணலாம், கேபிட்டல் ஆர் கண்டுபிடிக்கலாமா, 2/R கண்டுபிடிக்குமா, அதில் ரீடிங் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், கேபிட்டல் ஆர் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ரோப் மூலமாக ஸ்மால் ஆர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரெண்டையும் கூட்டணும்னா RES = R+r. நமக்கு ரெண்டையும் கூட்டணும், நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ரேடியஸ் கிடச்சிரும். அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம், நம்ம அங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ டைரெக்டாக எடுத்துக்கலாம், நம்ம இங்கே இந்த கால்குலேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாம். நமக்கு கிடைக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா QPP = 0.963,
kilowatt. TFC, total fuel consumption, volume flow rate of fuel into density. Here x in the 5cc, fuel consumption on the 5cc na. X divided by 10 to the power 6 into s into t. S in the na, specific gravity of our diesel 830. T for time taken for 5cc of fuel consumption. So, we calculation money 4.15 into 10 to the power minus 4 kilogram per second. At the heat supplied, QS equal to total fuel consumption into calorific value. Calorific value வந்து பாத்தீங்கன்னா டீசல் பாக்கும்போது நமக்கு என்ன வேல்யூ கொடுக்குறாங்க அப்படினா 45627 kJ per second. So 4.515 into 10 power minus 4 into 45627 நமக்கு கிடைக்கிறது 18.93 kJ per second. அடுத்து நம்ம கால்குலேஷன் பண்ணக்கூடியது QBP ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து Q எக்ஸாஸ்ட் கேஸ், QG, Q அன்அக்கவுண்ட் ஹீட் லாஸ் எல்லாமே நம்பிக்கும் கால்குலேஷன் போட்டிருக்காங்க. அதுபடி ட்ரைவ் பண்ணி நம்ம ஹீட் பேலன்ஸ் ஷீட்டை ட்ரா பண்ணிடலாம். ஸோ ரிசல்ட் பார்க்கும்போது ஹீட் சப்ளைட் QS 18.93 kJ per second 100%. அதே மாதிரி ஹீட் யூட்டிலைசேஷன் பார்க்கும்போது பிரேக் பவர் ஆஃப் QPP 0.963, ஹீட் லாஸ் பை ஃப்ளூ கேஸ் 9.28, ஹீட் லாஸ் பை கூலிங் வாட்டர் 6.2805, ஹீட் அனகோண்டில் வந்து 2.1565 = 18.68. நம்ம கிடைக்கிறது 99.9%, கிட்டத்தட்ட 0.1% லாஸ் ஆகுது. அதனால் நோ ப்ராப்ளம். நம்ம டைரெக்டாக ஃபார்முலா வந்து கரெக்டாக வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணோம். ஹீட் லாஸ் பை ஃப்ளூ கேஸ் ஈக்குவல் டு எம்ஜி இன்ட்டு சிபிஜி இன்ட்டு டிஜி மைனஸ் டிஏ. டிஏங்கிறது ரூம் டெம்பரேச்சர், டிஜிங்கிறது எக்ஸாஸ்ட் கேஸ் டெம்பரேச்சர். அதே மாதிரி ஹீட் லாஸ் பை கூலிங் வாட்டர் வரும்போது எம்டபிள்யூ இன்ட்டு சிபிடபிள்யூ இன்ட்டு T2 மைனஸ் T1, இன்லெட் டெம்பரேச்சர் அவுட்லெட் டெம்பரேச்சர். T1ங்கிறது இன்லெட், T2ங்கிறது அவுட்லெட் டெம்பரேச்சர். ஏன்னா இன்ஜினை கூல் பண்ணிவிட்டு வெளியேறக்கூடிய வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். சிபிடபிள்யூங்கிறது கான்ஸ்டன்ட் 4.187. ஸோ அது மூலயமா நம்ம QW டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ.